ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவரைக்கும் யாரும் செய்திராத கேட்பரி டைரி மில்க் வச்சு நான் ஒரு எம்மியான லட்டு செஞ்சு காட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இதுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த லட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அரை கப் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, இதில் ஒரு 50 ml தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க பூந்தி செய்கிறதுக்காக. பாருங்கள், எடுத்து ஊற்றுனா இந்த பதத்தில் இருக்கணும் பூந்தி, அப்போ தான் வந்து நல்லா வரும். இப்போ வந்து மாவு நல்லா கரைச்சாச்சு. அதுக்கப்புறமா சர்க்கரைப்பாவு நம்ம இப்போ காய்ச்சிடலாம். இதில் வந்து 1.5 கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணியை சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஏலக்காவும் நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த டைரி மில்க் சாக்லேட் வந்து நான் இது கூட நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த டைரி மில்க் வந்து நான் 40 ரூபா பேக் இருக்கோம், நான் அதில் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பூந்தி செஞ்சிடலாம். பூந்தி செய்கிறதுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிற கரண்டியில் இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம பூந்தி செஞ்சிடலாம். இந்த பூந்தி வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு 1/4 பாகம் வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப வேக வச்சிங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிரும், அப்போ வந்து லட்டு நமக்கு வந்து நல்லா வராது. இப்போ மீதி இருக்கிற மாவும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இந்த பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூந்தி வந்து நம்ம இந்த சர்க்கரைப்பாவு சாக்லேட் கலந்த கலவையில் கலந்துக்கலாம் போட்டு. கொஞ்சம் சர்க்கரைப்பாவு ஆறி இருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த பூந்தி இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு மத்து வச்சு கூட நல்லா இடிக்கலாம். இதெல்லாம் வறுத்த வச்சு முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்கலாம், நெய்யில் வறுத்தது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறமா இதை பாதி எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சோம்னா லட்டு வந்து நமக்கு அழகாக பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. பாதி அரைச்சா போதும், ரொம்ப எல்லாத்தையும் அரைக்க தேவையில்லை. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கு, இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூட வந்து பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். நிஜமாலுமே நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிற லட்டை விட இது சூப்பராக இருந்ததுங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேட்பரி டைரி மில்க் வச்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. பாருங்கள், இந்த அந்த 1 கப் மாவு வந்து 100 கிராம் அளவு. இதில் வந்து 12 லட்டு எனக்கு கிடைச்சது. நம்ம சூப்பரான எம்மியான கேட்பரி டைரி மில்க் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.